அம்மா குடிநீர் திட்டத்தின் மூலம் குறைந்த விலைக்கு விற்கப்பட்டு வந்த தண்ணீரை விடியா திமுக அரசு மாநகராட்சி மூலம் விற்பனை செய்ய முடியாததால் குடிநீர் வாரியத்திடம் ஒப்படைத்து வருவாய் ஈட்ட பார்ப்பதாக மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் கார்த்திக் குற்றம் சாட்டியுள்ளார். அம்மா குடிநீர் திட்டம் மூலம் மக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் குறைந்த விலையில் தண்ணீர் விற்கப்பட்டு வந்தது. தேவைக்கு ஏற்ப மற்ற பகுதிகளிலும் சுத்திகரிப்பு நிலையங்கள் உருவாக்கப்பட்டு செயல்திறனும் அதிகரிக்கப்பட்டது. ஆனால் விடியா திமுக அரசு அம்மா குடிநீர் நிலையங்களை சென்னை குடிநீர் வாரியத்திற்கு ஒப்படைக்கப்பதாக தீர்மானங்கள் நிறைவேற்றி வருவாய் ஈட்டுவதற்காக செயலை மேற்கொண்டு வருவதாகவும் அதிமுக கவுன்சிலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அம்மா குடிநீர் வந்து சென்னை மாநகராட்சி மூலமாக இலவசமாக மக்களுக்கு வழங்கப்பட்டது. அந்த இலவசமாக வழங்கப்பட்ட குடிநீர் இதை வந்து என்ன பண்ணுறாங்க, சிஎம்டி எஸ்எஸ்டபிள்யூக்கு இவங்க சென்னை மாநகராட்சி கண்ட்ரோல்லேருந்து இவங்க இன்றைக்கி கொடுக்கறதுக்கான ஒப்புதலுக்கான பொருள் இது. இது என்ன முயற்சி பண்ணுறாங்கன்னா, இலவசமாக வழங்கப்பட்டதை சிஎம்டி எஸ்எஸ்டபிள்யூ மூலமாக இந்த அரசாங்கம் இதை பணமாக்க முயற்சி பண்ணுறாங்க. இந்த அம்மா குடிநீரை இன்றைக்கி இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஆட்சி முதல்ல அவங்க ஆட்சிக்கு வந்ததும் அதை மூடி வைத்து அதை அவமதித்தாங்க. அதுக்கப்புறம் அதை முடக்க பார்த்தாங்க. இப்போ வந்து அதை 53 பிளான்ட்டு சென்னை முழுவதும் இருக்க 53 பிளான்ட்டை அவங்க வந்து மெட்ரோ வாட்டர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒப்புதல் போட்டு அவங்கக்கிட்ட கொடுக்குறாங்க. இதை வந்து முற்றிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் இந்த சென்னை மாநகராட்சியில் வசிக்கக்கூடிய பொதுமக்களின் சார்பாகவும் நாங்கள் கண்டனம் தெரிவிக்கிறோம்.